ப்ராடக்ட் அப்படின்னு ஆரம்பிக்குதுல 6.5 அந்த பேஜ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிறைய இங்கே வந்து ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை கொஞ்சம் போர்டில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் இதை பார்த்து இங்கே என்ன இருக்குது, ஏ வெக்டர் டாட் ஆஃப் பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் இருக்குது, வெளியில் உனக்கு டாட் இருக்குது. இப்போ முதல்ல ஏயோட ஃபஸ்ட் வெக்டருக்கு டாட் போட்டுக்கணும், ப்ளஸ் ஏயோட செகண்ட் வெக்டருக்கு டாட் போட்டுக்கணும். இப்போ இதுவே டாட்டுக்கு பதிலாக கிராஸ் இருந்தாலும் அதே தான். ஸோ ஏயோட கிராஸ் பி ஒன் ப்ளஸ் ஏயோட கிராஸ் போட்டு பி டூ. அடுத்து ஏ டாட் ஆஃப் பி ஒன் மைனஸ் பி டூ, இதே மாதிரி ப்ளஸ்ன்னா ப்ளஸ் வரும், ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் வரும், புரியுதா? அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வெக்டர் வந்து சம் ஆஃப் டூ வெக்டர்ஸாக இருக்குது, டூ வெக்டர்ஸோட டோட்டலாக முன்னாடி இருக்குது, டாட் பி இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான், ஏ ஒன் டாட் பி ப்ளஸ் ஏ டூ டாட் பி அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி தான், இங்கே கிராஸ் இருக்குது, கிராஸ் வந்தாலும் அதே தான். ஸோ எப்போவுமே வந்து இந்த ப்ளஸ்ஸும் டாட்டும், ப்ளஸ்ஸும் இந்த டாட் வந்தாலும் சரி, கிராஸும் ப்ளஸ்ஸும் அல்லது டாட்டும் மைனஸு கிராஸும் மைனஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன். அடுத்தது இந்த ஃபார்முலா வச்சுருந்தேன்ல, ஏ கிராஸ் ஆஃப் பி கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கிற ஏ தூரமாக இருக்க சியோட டாட் போட்டுக்கிறோம், அதுக்கு ப்ராக்கெட் போட்டு வெளியில் அந்த பக்கத்தில் இருக்கிறத வெளியிக்கணும். ஆக்சுவலாக அது என்னென்னு கேட்டால் இது ஒரு நம்பர், இந்த ஏசியும் டாட் பண்ணி வர நம்பரை பி வெக்டரால் பெருக்கிக்கிறேன். அடுத்தது அதே ஏ வெக்டர் பக்கத்தில் இருக்கிற பியோட டாட் போட்டுக்கிட்டு அது ப்ராக்கெட் போட்டு வெளியில் தூரமாக இருக்கவனே வெளியே போட்டுக்கணும். முதல்ல தூரமாக இருக்கவன் உள்ளே வருவான், பக்கத்தில் இருக்கவே வெளியே போவான். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது உள்ளே இருக்கும், தூரமாக இருக்கிறது வெளியே போகும். ஆக்சுவலாக இதுவும் நம்பர் இதுவும் நம்பர். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த ஏ கிராஸ் ஆஃப் பி கிராஸிங்கிறது பி வெக்டரும் சி வெக்டரையும் வச்சு எழுதுகிற ஒரு லீனியர் காம்பினேஷன். அது என்ன லீனியர் காம்பினேஷன், ஒரு ஸ்கேலர் இன்டு பி வெக்டர் மைனஸ் ஒரு ஸ்கேலர் இன்டு சி வெக்டர். இந்த மைனஸும் இதோட சேர்த்துக்கிட்டேன்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்கேலர் இன்டு பி வெக்டர் ப்ளஸ் இன்னொரு ஸ்கேலர் இன்டு சி வெக்டர், இதுவும் அதே தான். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இதுலேயும் அதே தான். இதில் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்காங்களோ அந்த ரெண்டு வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனாக இந்த வெக்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த க்ராஸ் ப்ராடக்டில், வெக்டர் க்ராஸ் ப்ராடக்டில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏயும் பியும் இருக்குது. அப்போ இங்கே இந்த ஒரு இடத்துல பி வரும், இன்னொரு இடத்துல ஏ வரும். ஸோ ஏக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலர், பிக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலர். அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏ பியோட லீனியர் காம்பினேஷனாக தான் இதனுடைய ஃபார்முலா வரும். இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து உங்கள் புக்கில் அழகாக டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரியும், புரியலைன்னா கேளு. நாங்கள் படிக்கிற காலத்தில் இது என்ன செய்வாங்க, ஃபைவ் மார்க் சம்ஸில் இதெல்லாம் கேட்டாங்க. அதாவது தியரம் 6.8 இருக்கு இல்லையா, வெக்டர் ட்ரிப்பிள் ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ட்டு, இதை வந்து ஃபைவ் மார்க்ஸில் முந்தி நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் படிக்கும்போது. ஸோ இப்போல்லாம் அப்படி கேட்குறதில்ல, அப்படி இருந்தாலும் இது ஈஸியாக தான் இருக்கும், இதை கோத்ரூ பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும். அடுத்தது ஜேகோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு தியரம் 6.9 வந்து இருக்குது. இப்போ இந்த தியரம் 6.9 என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேகோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, ஸோ என்ன அப்படி அப்படின்னா, எந்த மூணு வெக்டரை எடுத்துட்டாலும் சரி, எடுத்துட்டு சைக்ளிக் ஆர்டரில் இந்த வெக்டர் ட்ரிப்பிள் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும், ஒரே மாதிரி எழுதணும். அதாவது ஏ வெளியே போட்டு கிராஸ் ஆஃப் பி கிராஸ், அடுத்து பியை வெளியே போட்டு கிராஸ் ஆஃப் பிக்கு அப்புறம் என்ன வரும், சி கிராஸிங். அதாவது ஏபிசி சைக்ளிக் ஆர்டரில் மூணாவது சொல்லலையே, சியை வெளியில் போட்டு கிராஸ் ஆஃப் உள்ளுக்குள்ளே ஏ கிராஸ் பி. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச மூணையும் ஆட் பண்ணால் இது என்றைக்குமே வெக்டர் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை, மூணு ஃபார்முலாவையும் எழுதணும், மூணு ஃபார்முலாவும் எழுதையும் எழுதி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜீரோவாக வந்துடும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து டூ மார்க்கில் ஒன் மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி என்ன சொல்கிறாங்க, லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி புக்கில் நீங்கள் இந்த லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டிக்கு பக்கத்தில் இது என்ன தெரியுமா, ஆக்சுவலாக நாலு வெக்டரோட டாட் ப்ராடக்ட், இது அதாவது நான்கு வெக்டர்களின் ஸ்கேலர் பெருக்கம், அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் அப்போ தான் வந்து பழைய புக்கிலலாம் இருக்கும், இங்கே அதெல்லாம் போடலை, இதுக்கு பேர் வந்து லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க, நீ பெட்டர் ஆனக்குள்ளே எழுதிக்கும். அதாவது நம்ம நாலு வெக்டர் எடுக்கிறோம்,
அதாவது ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர் அப்படின்னு இந்த நாலு வெக்டரையும் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்கேலர் ப்ராடக்டை நம்ம உருவாக்குவோம். எப்படின்னா ஏ கிராஸ் பி டாட் ஆஃப் சி கிராஸ் பி, என்னது ஏ கிராஸ் பி டாட் ஆஃப் சி கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி டாட் ஆஃப் சி கிராஸ் பி, இதனுடைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. டிட்டர்மினன்ட் வரும் எப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டுக்கு டாட், அப்போ இங்கே வந்து ஏ டாட் சி, ஃபஸ்ட்டோட செகண்டுக்கு டாட், அதாவது ஏயோட டாட்டு பி, அதாவது ஏயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சியோட டாட்டு, அடுத்து ஏயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியோட டாட், அடுத்து இந்த செகண்ட் பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து பி டாட் சி, இது என்னன்னு கேட்டால் பி டாட் பி, இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் வெக்டர்ஸ், தமிழில் அதாவது நான்கு வெக்டர்களின் ஸ்கேலர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ப்ரூஃபை பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, பை.